சின்ன வயசில் கொஞ்சம் பேட்மிண்டன் விளையாடுவேன். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கற்றுக்கிட்டேன். ஒரு 2 வருஷம் வீட்டு பக்கத்தில் நல்லா விளையாடுனதுக்கப்புறம் என்ன அண்ணன் நகரில் ஒரு கோச்சிங்கில் போட்டாங்க. அங்கே அந்த கிளப்பில் வந்து ஒரு 1.5-2 வருஷத்தில் வந்து கொஞ்சம் நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். டபுள்ஸ் வந்து எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் அனுப்புவாங்க. ஒரு பாயிண்ட்டில் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கிளப்பில் இருக்கிற top 10 பிளேயர் ஏஏஹெச் கேட்டகரியில் எல்லாரையுமே நான் தோக்கடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கிளப்பில் இருக்கிற என்னோடய கோச் வந்து என்னை பயங்கர சந்தோஷமாக, சூப்பர், இவன் தான் இந்த கிளப்புக்கு எல்லாமேன்ற மாதிரி இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஏதோ தோணுச்சு, எனக்கு அங்கே விளையாடுனது போதும் அப்படி சொல்லிட்டு நான் சார்கிட்ட போய் சொன்னேன். சார், இல்லை சார், நான் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது கோச்சிங் சென்டர் போகிறேன் அப்படி சொன்னேன். அவர் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். என்ன, நீ இவ்வளோ நாள் இங்கே தானே இருந்த, நல்லா தானே விளையாடுற, ஹலோ நல்லதானே விளையாடுற அப்படின்னாரு. இல்லை சார், இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு இது கரெக்டாக இருந்தது. இப்போ எல்லாருமே என்கிட்ட வந்து 21 பாயிண்ட்ஸுக்கு ஒரு 9 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸில் தோத்துடுறாங்க. நான் இங்கேயே வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதுல எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ அவுட் அண்ட் லேர்ன் மோர். இதோட ஒரு காம்படிட்டிவான ஒரு ஸ்டேஜில் வந்து விளையாடணுன்ற ஒன்று அப்படின்னோன்னு. இப்போ இந்த சார் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருந்தார். என் மேலே ரொம்ப பொசசிவ். நான் எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து September 5th டீச்சர்ஸ் டேக்கு வந்து இப்போ வரைக்கும் மெசேஜ் அனுப்புவேன், விஷ் பண்ணி தேங்க்யூ எனக்கு சொல்லி கொடுத்ததுக்குன்னு. எல்லா வருஷமும் நான் சொல்கிறது 2001-2002 இது நடந்ததுன்னா 2014 வரைக்கும் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். 2014 டீச்சர்ஸ் டே அன்றைக்கி எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி இத்தனை நாள் நான் வந்து இது உங்ககிட்ட சொன்னதில்லை, நான் சொல்கிறேன், யூ மேட் த ரைட் டிசிஷன், நீ அப்போ வெளில வந்தது தான் கரெக்டு, அதுக்கு மேலே உனக்கு சொல்லிக் கொடுக்காங்க எனக்கு எதுவும் இல்லை, நீ வெளில போனது தான் கரெக்டு. நாங்கள் நான் அதுக்கப்புறம் பேட்மிண்டன் கோச்சுக்கு எடுத்துக்கல. அதே விஷயம்தான் இந்த ரன் பேபி ரன் படம் சைன் பண்ணதுக்கும் காரணம். நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு 3 படம் பண்ணேன். இதே ஜோனில் இப்படியே இருக்கலாம்னா நான் இன்னும் கொஞ்சம் நாள் கூட இருந்திருக்கலாம். பட் இல்லை, வெளியில் போனோம், வெளில போயிட்டு மற்றவங்க நம்மளை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சேன். அப்படி பார்த்தது வந்து இன்னைக்கு, ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக காமெடியாக சிரிச்சுட்டு கத்தி லவுடாக எல்லா படத்துலையும் அப்படி நடிச்சுட்டு இருக்கும்போது மொத்த படத்துலேயும் 4 பேஜ் தான் டைலாக் இருக்குது. நான் நடிச்சிட்டேன், ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கும்போது எல்லாருமே அதை சீம்லெஸ்ஸாக பார்க்குறாங்க, அது அவங்களுக்கு புரியுது, அந்த படத்தோடு ரிலேட் பண்ணுறாங்க, படம் இன்னைக்கு நல்லா ஓடுது அப்படின்னும் போது அந்த முயற்சிக்கு எனக்கு கிடைச்ச ஒரு சர்டிஃபிகேட்டாக தான் பார்க்குறேன். தேங்க்யூ டு ஆல் த ஆடியன்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு சினிமாக்குள்ளேருந்தே எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு லவ் கிடச்சிது. பீட் கார்த்தி இந்த படத்தை விஷ் பண்ணதாகட்டும், ஜெயம் ரவி, ஆர்யா, கௌதம் கார்த்திக், விக்ரம் பிரபு, பரத்ன்னு நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம். என் ப்ரொடியூசர் ஹாப்பியாக தான் அவர் சொன்னார், அடுத்ததாக படம் நாங்கள் இன்னும் எதுவும் கதைலாம் கேட்கல, பட் ஆனால் லைக் இன்னொரு வாட்டி ஒர்க் பண்ணுறதுக்கும் ஐ வில் பி வெரி ஹாப்பி. எக்ஸ்ட்ராடினரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஹாப்பியோட அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் ஹாப்பியாக இனி தான் என்னோட அடுத்த பட ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அங்கிள் வந்து மோதிரலாம் போட்டிருக்காரு. ஸோ இங்கே பாருங்கள், ஷாலா அவர்கிட்ட நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் வந்து சொன்னேன். ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் அஸ் அ டீம் ஆர் வெரி ஹாப்பி. அதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர் கிருஷ்ணகுமார் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண அந்த படத்தை, ப்ரொடியூசர் கிட்ட சொன்ன படத்தை அதே மாதிரி அதை எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் த கோ ஆக்டர்ஸ், அது விவேக் பிரசன்னா ஆகட்டும், விஸ்வா ஆகட்டும், ஐஸ்வர்ய ராஜேஷ் தமிழ் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ராதிகா மேம் 2 சீன் தான் படத்தில் வருவாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக அவங்க மாதிரி ஒரு பெரிய நடிகை நடித்ததுனால தான் அது கிடச்சிது. அண்ட் இந்த படம் வந்து குறிப்பாக டெக்னீஷியன்ஸோட வெற்றின்னு சொல்லணும். இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் எங்கே இருக்காரு, அவர் எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் ஹஸ் கிவன் இஸ் பெஸ்ட். அவருக்கு கேமராமேன் யுவாக்கு. அண்ட் நான் சண்டை போட்டு ஐயனால் எவ்வளோ சண்டை போடுறான்றது மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக இருக்குது சண்டை, பரவாயில்ல, ஒரு காமன் மேன் வந்து மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுவானோ அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜின்னு சொல்கிற பேர் வந்தது காரணம் அந்த சக்தி சரவணன் ஸ்டண்ட் மாஸ்டர்.